வணக்கங்கண்ணா. எங்கள் கடை பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை ஏஜென்சிஸ் நாமக்கல் இருக்குங்க. பாலகத்த மிஷினு, தட்டுவெட்ட மிஷினு, தீவன புல்லன் அறுக்கிறது எல்லா இயந்திரமும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1-2 மாடு 3 வச்சுக்கோங்க, கையில் மேனுவலாக பம்ப் பண்ணிக்கிறது. கேன் வந்து 11 கேன் கெப்பாசிட்டி. கம்மியாக மாடு வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கையில் பம்ப் பண்ணி இது பால் கறந்துக்கலாங்க. மாடு என்ன அதிகமாக வச்சுருக்கீங்க, 5 மாடு 6 மாடு வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க, கரண்ட் மோட்டாரு. இது பார்த்திங்கன்னா ட்ராலி டைப்பு, இது வந்து பெரிய பிஸ்டன் டைப் ஹைட்ரல் பம்பு, வேகம் லோட் ஆகிறது. ஒரு 5-6 மாடு வச்சுருக்கீங்க, மேல் கையில் தள்ளி பால் கறந்துக்கலாங்க இந்த மிஷினு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருசு, 10 மாடு மேலே வச்சுருக்கீங்க, இது கரண்ட் மோட்டாருங்க. இது பெட்ரோல் இன்ஜினு. சப்போஸ் கரண்ட்டு போச்சுன்னா இன்ஜின் சப் பண்ணி பால் கறந்துக்கலாம். நம்ம ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பைப்லைன் போட்டுக்கலாம், 100 பைப்லைன் போட்டுட்டோம்னா இது டபுள், 2 மாடு கறந்துக்கலாம், 1 மாடு கறந்துக்கலாங்க. இது கேன் செட்டு தனியாக வந்துடும், இந்த கேன் செட்டு. இது பார்த்தீங்கன்னா பல் செட்டு மாதிரி சொல்லுவாங்க, வேக்கம் டைப்பு, அது ஆயில் பம்பு கம்பல்சரி இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்பட்டு இருக்குங்க, சின்ன மாதிரி 1 HP ஃபுல்லாக சாக்பட்டு இருக்குது, 2 HP 3 HP. இது பால் கறக்கிற மிஷின் எல்லாமே. இந்த வீடியோ பார்த்து எங்கள் கடைக்கு கால் பண்ணுறீங்க, ஃபோன் கால் பண்ணுறீங்க, வீடியோ கடைக்கு நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க, எடுத்துக்கலாம். இது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீல் ட்ராலி டைப்பு, எங்கே வேணால் தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணோம்னா இந்த மூடி லாக் பண்ணிவிட்டு இந்த கேட்டில் ஆஃப் பண்ணிக்கணும். இது ஆஃப் பண்ணிக்கிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மீட்டில் பார்த்திங்கன்னா 0.4 வேக்கம் லோட் ஆகணும். லோட் ஆன பிற்பாடு நம்ம காம்பு மாடு எங்கே கட்டியிருக்குமோ தள்ளிட்டு போய் வச்சு மாட்டு மடியை கழுவி விட்டு வச்சு ஒவ்வொரு கட்டில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா பால் வர டீப்பில் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. இது பால் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பல்சர் டேப்பு, 4 கம் மட்டும் விட்டு விட்டு அழுத்துங்க, விட்டு விட்டு அழுக்கிறப்ப வந்து எல்லாம் பால் ஃபுல்லாக அடக்காதுங்க, ஃபுல்லாக கலந்துடும். ஓகே, நான் பேட்டி எடுத்தப்பா அவர் என்ன சொன்னார்னா, அவங்கள்ட்ட நிறைய மிஷின் இருக்குங்க, பால் கறக்கிறதுலேருந்து பில்லு கட்டு அறுக்கிறதுலேருந்து அப்புறமேட்டு அந்த மாட்டுக்கு தீவன பில்லுலாம் அறுக்கிற மிஷின் எல்லாமே அவர்கிட்ட ப்ரெஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லி சார் அவருங்க சொன்னாங்க. அவங்க இது மாதிரி சார் உங்கள் சேனலை பார்த்து யாராச்சும் எங்கள்கிட்ட இப்போ சேல்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் கம்மியான ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம் சார் சொல்லியிருந்தாங்க. விவசாயி அனைவர்களும் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி சந்தேகம் கே தெரிஞ்சுக்கோங்க, அப்படி மிஷின் வாங்கினாவும் நம்ம சேனல் நேம் சொல்லி டிஸ்கவுண்ட் பேரில் பண்ணிக்கோங்க.